கதை பிரியர்களுக்கு வணக்கம். தமிழ் சிறுகதைகள் தொகுப்பில் இந்த பதிவு திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதிய மரப்பாச்சி என்கின்ற சிறுகதை. தமிழ் பெண் எழுத்தாளர்கள் வரிசையில் புத்திலக்கியத்தை மேம்படுத்தும் இளம் படைப்பாளி உமா மகேஸ்வரி அவர்கள். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரை அடுத்த திருமலாபுரத்தில் பிறந்திருக்கிறாங்க. தன்னுடைய 10 வயதுகளிலேயே எழுத தொடங்கிட்டாங்க. ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவருடைய எழுத்து பயணம் தமிழ் கவிதைகளில் தொடங்கியிருக்குது. அதைத் தொடர்ந்து சிறுகதை, நாவல், கட்டுரை என்று விரிவாக பயணம் செய்பவர். யதார்த்தமான எழுத்து நடையும் எளிமையான சொற்பாங்கும் தான் இவருடைய தனித்தன்மைகள். இவருடைய எழுத்துக்கள் பெண்களினுடைய உலகத்தை பல்வேறு கோணங்களிலிருந்து காட்டக்கூடியவை. கதா தேசிய விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, இந்தியா டுடேவின் சிகரம் விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு சொந்தக்காரர். பெண்களின் மீதான பாலியல் வன்முறைகள் அந்த காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ அன்றாட செய்திகளாகிருச்சு. பிறந்த குழந்தையா, பள்ளி செல்லும் சிறுமியா, வயது வந்த குமரியா, மனைவியா, குழந்தை பெற்ற தாயா, நரை விழுந்த கிழவியா என்ற எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல் பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் கொடூரங்களால் பெண்கள் அனைவருமே தானொரு பெண் என்ற எச்சரிக்கை பலகையோடு தான் பள்ளி, கல்லூரி, வேலை பார்க்கும் இடங்கள், பேருந்து, ரயில் என்று எல்லா இடங்களுக்கும் ஒரு பயத்துடனே போய் வருகின்றனர். இந்த அச்சம் அவரின் சொந்த வீட்டிலும் தொடர்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்படும் ஒரு பெண் குழந்தையின் மனநிலையை படம் பிடித்து காட்டக்கூடிய சிறுகதை தான் இது. கதை போமா? எட்டு வயசு பொண்ணு அனு. ஒரு நாள் அவங்க அப்பா பரண மேலே எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாரு. பொருள்களோடு சேர்த்து ஞாபகங்களையும் புரட்டி கலைத்த அவருக்கு கையில் வேற ஒரு பொருள் அகப்படுது. அணுவை கூப்பிட்டு அந்த பொருளை கொடுக்குறாரு. அந்த பொருள் ஒரு மஞ்சப்பையில் சுற்றப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? பென்சில் டப்பா இருக்குமா? பனங்கிழங்கு இருக்குமா? ஒரு வேளை கதை புத்தகத்தை ஏதாவது சுருட்டி உள்ளே வச்சுருக்குறாங்களா அப்படின்னு ஆர்வத்தோடு அதை திறந்து பார்க்குறான் அணு. அதுக்குள்ளே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மரப்பாச்சி பொம்மை இருக்குது. பிளாஸ்டிக் பொம்மைகள் மாதிரி வழுவழுப்பானதாகவும் இல்லாமல், கோவில் சிலைகள் மாதிரி ரொம்ப நுட்பமானதாகவும் இல்லாமல், கைகளுக்கு இதமான சுரசுரப்பு தரக்கூடிய, பிடித்து கொள்ள ஏதுவான வடிவம் இருக்கக்கூடிய பெண் உருவம் கொண்ட ஒரு அழகான மரப்பாச்சி பொம்மை தான் அது. பீடத்தில் நிறுத்தப்பட்ட கால்கள், நீளமான கைகள், சோகம் நிறைந்த கண்கள், ஹை பின்னல் கூட போட்டிருக்குதுப்பா அப்படின்னு அது ஆசையாக விளையாடுறதுக்கு வாங்கிட்டு போகிறாள். அவளுடைய விளையாட்டு பொருள்களில் ஒரு முக்கியமான விளையாட்டு பொருளாக அந்த பொம்மை அந்த நாள்லேருந்து மாற ஆரம்பிச்சிருது. அணுவுடைய அம்மா எப்பயுமே வீட்டு வேலைகள், குழந்தைய பார்த்துக்கிறது அப்படின்னு எந்நேரமும் வேலையாகவே இருக்கிறாங்க. அணு அம்மா கிட்டே ஓடி போகிறான். அம்மா, நான் மடியில் கொஞ்ச நேரம் தலை சாஞ்சு படுத்துக்கவா அப்படின்னு கேட்குறான். என்ன அணு, நீ சின்ன குழந்தையாட்டும், போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து அப்பா கிட்டே ஓடி வரா. ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கலான்னு வரும்பொழுதே, அப்பா நீ என்ன பெரிய மனுஷாட்டும் கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்குற, போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கேருந்து வந்து இந்த மரப்பாச்சி பொம்மையை கையில் எடுத்து, நீயே சொல்லு, நான் சின்னவளா இல்லை பெரியவளா? இந்த வீட்டில் எனக்குன்னு யாருமே இல்லை, நான் எப்போவுமே தனி தான் அப்படின்னு அவளுடைய எல்லா புகார்களையும் அந்த மரப்பாச்சி பொம்மை கிட்ட பகிர்ந்துக்கிறாள். அந்த பொம்மையும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறாள். சூடு கொட்டையை நல்லா உரசி அந்த பொம்மையுடைய கன்னத்தில் வச்சா, ஆ பொசுக்குதே அப்படின்னு சிரிங்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறான். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விளையாட்டுத்தனமான நம்பிக்கைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி அணு என்ன நம்புறா அப்படின்னா, கொடுக்காப்புளி கொட்டையில் இருக்கக்கூடிய உட்புற தோல் பிஞ்சு போகாமல் வெளிப்புற தோலை பிக்க முடிஞ்சதுன்னா அவளுடைய பகல் கனவு பலிக்கும் அப்படின்னு நம்புகிறான். அவளுடைய எல்லா நம்பிக்கைகளுக்கும் அந்த பொம்மை ஆமாம் ஆமான்னு தலையாட்டுது. இப்படி அவளுக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களையும் அந்த பொம்மை அவளுக்கு கொடுக்குற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறாள். அவள் பள்ளி வைத்து விளையாடும் பொழுது அவள் நிர்மாணிக்கக்கூடிய பள்ளியில் ஒரு மாணவியாக அந்த பொம்மை மாறுது. அவள் தொட்டில் கட்டி விளையாடும் பொழுது அவளுடைய குழந்தையாக அந்த பொம்மை மாறுது. சில நேரங்களில் தாயாகவும், சில நேரங்களில் தோழியாகவும், பற்பல நேரங்களில் கனவுலக தேவதையாக அந்த பொம்மை அவளுக்கு இருக்குது. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. வருடங்கள் உருண்டோடின, உருண்டோடிய வருடங்கள் அணுவை புதியதாக உருக்கி பார்த்தன. நல்லா உயரமாக வளர ஆரம்பிச்சிட்டா, உடலில் நிறைய மாற்றங்கள் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. உடல் ரொம்ப ஆச்சரியமானதாகவும் ரகசியமானதாகவும் அவளுக்கு தோணுது.
அவளுடைய உடல் பற்றிய சந்தேகங்களையும் ரகசியங்களையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரே ஆளாக அந்த மரப்பாச்சி பொம்மை தான் இருக்குது. அம்மா அணுவை நெருங்க நெருங்க அணு அம்மா கிட்டேருந்து திரையை போட்டுக்கிட்டு விலகி போய்கிட்டே இருக்கிறாள். பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மனநிலையும் பருவ வயதில் பெண்ணை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாயின் மனநிலையும் அணுவுக்கும் அணுவோட அம்மாவுக்கும் வர தொடங்கிருச்சு. எப்போவாவது அம்மா வந்து நான் தலை தேய்ச்சி விடட்டுமாடா அப்படின்னு கேட்டால் கூட வேணா வேணா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. முன்னாடிலாம் தெருவில் இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து விளையாட கூப்பிட்டா அணு முன்னாடிலாம் அவங்களோட விளையாட தான் செஞ்சுருக்கிறா. ஆனால் இப்போது அது எதுலேயுமே அவளுக்கு ஈடுபாடு இல்லை. தென்றல் வீசக்கூடிய பகல் வேலையாக இருந்தாலும் சரி, இருள் கவ்வக்கூடிய இரவு வேலையாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே தனிமையில் அவளுடைய கனவு உலகத்தில் இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு பிடிச்சிருக்குது. அப்படி ஒரு நாள் அவளுடைய கட்டிலில் படுத்துக்கிட்டு ஜன்னலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஜன்னல் ஓரத்தில் நிற்கக்கூடிய அந்த மரப்பாச்சி பொம்மையை பார்க்குறான். இதுவரைக்கும் பெண் உருவமாக இருந்த அந்த மரப்பாச்சி பொம்மை திடீர்னு அவளுடைய கண்களுக்கு ஒரு ஆண் உருவம் மாதிரி காட்சியளிக்குது. படர்ந்த தோள்கள், உடல் முழுதும் ரோமங்கள், பெரிய கரிய மீசை வைத்த ஒரு ஆண் உருவம் மாதிரி அவளுக்கு தோணுது. அந்த பொம்மையினுடைய கால்களை பார்க்குறான். திரைப்படங்களில் காதலியை துரத்தி துரத்தி காதலிக்கக்கூடிய ஒரு காதலின் கால்கள் மாதிரி தெரியுது. அந்த பொம்மையினுடைய கண்களை பார்க்குறான். கூட்டத்தில் தன்னையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற தனக்கு பிடித்த ஒரு நபரோட கண்கள் மாதிரி அந்த பொம்மையினுடைய கண்கள் அவளுக்கு தெரியுது. அந்த பொம்மையினுடைய கைகளை பார்க்குறான். அம்புலி மாமா கதைகளில் வரக்கூடிய அரசிலம் குமாரிகளை வளைத்து பிடித்து யானையில் இருத்தக்கூடிய ஒரு ராஜகுமாரனின் கைகள் மாதிரி அவளுக்கு தெரியுது. இது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்ட அவள் எதிர்பார்க்குற அன்பு, அப்பா கிட்ட அவள் எதிர்பார்க்குற பரிவு, இது எல்லாத்தையும் குழைத்து தரக்கூடிய தனக்கு மிகவும் பிடித்த, தான் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆண் மாதிரி அந்த பொம்மை அவளுக்கு காட்சியளிக்குது. அந்த நிமிஷத்துலேருந்து அந்த பொம்மை அவளுடைய காதலனாக மாற ஆரம்பிச்சிடுது. தூங்கும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, எப்பவும் அந்த பொம்மையை தன் கூடையே வச்சிருக்கிறான். இரவு வேளையிலையும் அந்த பொம்மையினுடைய மார்பில் தலை சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு தேவையான எல்லா இன்பங்களையும் அந்த பொம்மை அவளுக்கு கொடுக்குற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிறாள். இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு முறை அணுவுக்கு கிறிஸ்மஸ் விடுமுறை விடுறாங்க. அப்போது ஊர்லேருந்து அணுவுடைய அத்தை அவளை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு நிறைய பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அத்தை கேட்குறாங்க, அணு எங்கள் கூட அனுப்பி வைங்க மதனி, ஒரு 10 நாள் நான் எங்கள் வீட்டில் வச்சுட்டு கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அணுவோட அம்மாவுக்கு திக்குன்னு இருக்குது. அவங்களுடைய உடல்லேருந்து ஒரு பாகத்தையே வெட்டி கேட்குற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அம்மாவுக்கு அனுப்புறதுல தயக்கம் இருக்குதுன்னு அணுவுக்கு தெரியுது. இருந்தாலும் அப்பாவும் அம்மாவும் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகாதனால அணுவுக்கு அத்தையோட போகிறது சந்தோஷம்தான். அதனால் அணு கிளம்புறதுக்கு தயாராகிடுறான். அம்மாவும் அத்தை கேட்குறாங்க, வேறு வழி இல்லைங்கிறதுனால சரின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லா அவளுடைய துணிமணி, அவளுடைய பெட்டிகள்லாம் ரெடி பண்ணும்பொழுதே அந்த மரப்பாச்சி காதலனையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கிறான். அத்தை வந்து அந்த பொம்மையை வாங்கிட்டு, ஏற்கனவே வீட்டில் நிறைய பொம்மை இருக்கானும், இது எதுக்கு அப்படின்னு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மரப்பாச்சி காதலனை விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற கவலையோடையே அவளுடைய பயணம் தொடங்குது. ஆனால் அந்த பேருந்து பயணம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்குது. இருபுறமும் நகர்ந்து செல்லக்கூடிய மரங்கள், மலைச்சாரல், வானத்தை முத்தமிடும் மலைகள், சிலுசிலும் வீசக்கூடிய தென்றல், இது எல்லாமே அந்த பயணம் இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படின்னு அவளுக்கு தோணுது. இப்படியே அந்த பயணத்தை முடித்து அத்தையுடைய வீட்டுக்கு போயாச்சு. அத்தைக்கு பிள்ளைங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் யாருமே இல்லை, மாமா மட்டும்தான் இருக்கிறாரு. அணு ஒரு பச்சை கலர் பாவாடை சட்டை போட்டிருக்கிறா. மாமா அணுவை பார்க்குறாரு. மாமாவின் பார்வை அணுவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவரின் பார்வை அணுவின் உடலை கூச செய்கிறது. அணு வீட்டுக்குள்ளே போனதுமே அவளை இறுக்கி பிடிச்சு, சின்ன வயசில் மூக்கொழுகிட்டு இருந்த பொண்ணு இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அணுவிற்கு அந்த பிடி சுத்தமாக பிடிக்கல. அணு மீது மாமாவுடைய சூடான மூச்சு காற்று விழுது. அது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது அந்த பிடியிலேருந்து விலகணும்னு நினச்சி விலகி ஓடிடுறா. அதே சமயம் அத்தை அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. கருப்பட்டி பணியாரம், ரவையப்பம், உளுந்த வடை இந்த மாதிரி பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அவளுடைய அடர்த்தியான கூந்தலில் 1000 கால் ஜடை பின்னி அங்கே பூத்திருக்கக்கூடிய பிச்சி பூக்களை தொடுத்து அதில் வச்சு ஒரு கண்ணாடியை முன்னாடி காமிச்சு, எவ்வளோ அழகாக இருக்கிற பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. அணுவுக்கு அவங்க அம்மா கிட்ட எப்போவுமே ஒரு அன்பில் போதாமை இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த அன்பு அவங்க அத்தை கிட்ட கிடைச்சதும் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த விடுமுறையை அவள் அனுபவிக்க தொடங்குறான். இரவு வேளையானதும் சுவருக்கும் அத்தைக்கும் இடையில தான் அணு படுத்திருக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்குது.
இப்போது அணுவுக்கு மரப்பாச்சி காதலன் நினைவுக்கு வந்தாச்சு. ஐயோ, எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறான். இத்தனை மைல் தூரம் தாண்டி அவளுக்காக அவளுடைய மரப்பாச்சி காதலன் பறந்து வந்து அந்த இடைவெளியில் படுத்துக்கிற மாதிரியும், அவளுக்கு தேவையான எல்லா சந்தோஷங்களையும் அந்த பொம்மை அவளுக்கு கொடுக்குற மாதிரியும் கற்பனை செஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு கழிப்பறைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனால் மை இருட்டாக இருக்குது, ரொம்ப நிசப்தமாக இருக்குது, போகிறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளெல்லாம் கழிப்பறை கிடையாது இல்லையா, அப்போல்லாம் கொள்ளைப்புறத்தில் தான் கழிப்பறை இருக்கும். அத்தையை எழுப்பலாமா அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அத்தை ரொம்ப ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நம்மளே போயிடலாம் அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். அங்கே சாப்பாட்டுக்காக போட்டு வச்சுருக்கக்கூடிய மேஜையில் இடித்து எப்படியோ சமாளித்து பொறுமையாக தடவி தடவி போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். பொறுமையாக கதவை திறக்கலாம் அப்படின்னு கதவை திறக்கிறா. அந்த கதவு திறக்கிற சத்தமே அவ்வளோ சத்தமாக கேட்குது, அந்த அளவுக்கு ஒரு நிசப்தம் கொடுக்குது. அந்த நிசப்தமே அவளுக்கு அளவில்லாத பயத்தையும் கொடுக்குது. பொறுமையாக கதவை திறந்து படிக்கட்டில் இறங்கி வெளியில் போகிறான். அங்கே நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப மினுமினுத்துக்கிட்டு இருக்குது. நிலவினுடைய ஒளி மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்கே மின் விளக்கிலிருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் ஒளி அங்கே தரை முழுதும் பரவி இருக்குது. அங்கே பூத்திருக்கக்கூடிய பிச்சி பூக்களின் வாசம் மூக்கை தொலைக்கிறது. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய பயம் அந்த சூழ்நிலையால் காணாமல் போய்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய செடிகளினுடைய பச்சை வாசம், அந்த மருதாணி மரங்களிலிருந்து வரக்கூடிய சுகந்தம், இது எல்லாமே அந்த சூழ்நிலையை அவளுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக மாற்றுது. கழிப்பறைக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது இப்போ சுத்தமாக பயமே இல்லை. மரப்பாச்சி காதலனை நினச்சி கொஞ்சம் நேரம் கனவு காணலாமா, அந்த மருதாணி மரத்துக்கிடையில் உட்காந்துருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அத்தை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு அவள் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவளுக்கு வருது. பயம் வந்து ஓடத் தொடங்குறா. ஓடி போய் எது மேலேயோ மோதிடுறா. என்னடா இது, எது மேலே நம்ம வந்து மோதிருக்கோம், ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். காலையில் அவள் உணர்ந்த அதே சூடான மூச்சுக்காற்று. அணு மாமா மேலே தான் வந்து மோதிருக்கிறான். அவருடைய கோரமான கைகளால் அணுவை கீழே பிடிச்சு தள்ளுறாரு. அந்த சின்ன உடல் மீது அந்த பெரிய உடல் வந்து விழுது. அவருடைய கொடூரமான விரல்களால் அவளுடைய ஒவ்வொரு பாகங்களையும் நசுக்கி கசக்க தொடங்குறாரு. அணுவால் அதை தாங்கிக்கவே முடியல, கத்தணும் போல இருக்குது. ஆனால் அவளுடைய வாய் பொத்தப்பட்டிருக்குது. மாமா அவளை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுதே அத்தை சுதாரித்து எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. உடனே அத்தை வர்றது தெரிஞ்சு மாமா கடகடன்னு எந்திரிச்சு கழிப்பறைக்கு வந்தால் கீழே விழுந்துட்டா போல அப்படின்னு அத்தை கிட்ட சமாளிக்கிறாரு. அத்தைக்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. அணுவை அணைச்சி கொண்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அணுவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அரை மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, பயங்கரமாக காந்துது, கண்கள்லாம் பயங்கரமாக எரிச்சலாக இருக்குது. அத்தை மாமாவை திட்டிக்கிட்டு இருக்கிற சத்தமும் அவளுக்கு கேட்குது. இந்த மாமா என்னை என்ன பண்ணினாரு, இந்த மாமா என்கிட்டேருந்து பிடிக்கி எரிஞ்சது எதை, நான் மீட்க முடியாத எந்த விஷயத்தை இந்த மாமா என்கிட்டருந்து பிரிச்சிட்டாரு, என் மரப்பாச்சி காதலனை நினச்சி இத்தனை நாள் நான் காதல் பற்றிய ஏக்கங்களையும் காமம் பற்றிய கற்பனைகளையும் எப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் அது எதுவுமே கிடையாதா, இது என்ன இப்படி இருக்குது, திரைப்படங்களெல்லாம் இப்படி காட்ட மாட்டாங்களே, ஒரு முகமும் முகமும் பக்கத்தில் பக்கத்தில் வரும், ஒரு பூவும் பூவும் பக்கத்தில் பக்கத்தில் வரும், வானத்தில் பறவைகள்லாம் சிறகடித்து பறக்கும், அப்படி தானே காட்டுவாங்க, இது நிஜத்தில் என்ன இவ்வளவு அருவறுப்பாக இருக்குது, மாமாவுடைய அந்த கிழத்து தோள்களும் நரைப்படைந்த முடிகளும் நினைச்சாலே என்னால் அந்த அருவறுப்பை தாங்கிக்க முடியலையே, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அழத் தொடங்குறான். உடலெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி அவளுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் குழப்பங்களும் ஆயிரம் ஆயிரம் கேள்விகளும் அவளுக்குள்ளே இருக்குது. அழுதுகிட்டே தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. அத்தை என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அணு விடாப்பிடியாக நான் அம்மா கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அத்தையும் வேறு வழி இல்லாமல் அவளை கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக புறப்படுறாங்க. அப்போ அவங்க மாமா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நின்று, என்ன அணு காய்ச்சல் அடிக்குதா, நான் வேணால் உனக்கு புது ஃப்ராக் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அத்தை அவங்கள முறைச்சி பார்த்ததுமே அவருமே நகர்ந்து போயிடுறாரு. அணு இப்போ வீட்டை நோக்கி போகிறாள். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்குது. அம்மா கிட்டே நம்ம என்ன சொல்ல போகிறோம், அம்மா கிட்டே இதை எப்படி சொல்ல போகிறோம், இதை சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நிறைய குழப்பத்தோட கண்ணீரோடையே அவங்க வீட்டை நோக்கி போகிறான். வரும்பொழுது இந்த பேருந்து பயணம் இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பயணம் எப்போ முடியும் அப்படின்னு இருக்குது. நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. என்ன மாதிரி, உங்களை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டேங்கிறா, காய்ச்சல் அடிச்சிருச்சு அப்படின்னு அத்தை சொல்கிறாங்க.
அத்தை சொல்கிற எந்த சமாதானத்தையும் அம்மாவால் ஏற்றுக்க முடியல. நம்ம கையில் வச்சுருக்கிற ஒரு பீங்கான் பொருளை தெரியாமல் கீழே போட்டுட்டா அதை வேகமாக எடுத்து அதில் ஏதாவது விரிசல் விழுந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி அணுவுடைய அம்மா அணுவை தொட்டு தடவி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அணுவினுடைய கண்கள் அவளுடைய மரப்பாச்சி காதலனை மட்டும்தான் தேடுது. எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறா, தொலைக்காட்சி பெட்டி மேலே, அடுப்பும் கூடத்தில், எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறா. ஆனால் எங்கேயுமே அந்த பொம்மை அவள் கண்ணுக்கு தெரியல. அந்த பொம்மை என்ன ஆகியிருக்கும்? அம்மா ஒருவேளை பெருக்கி வாரி எங்கேயாவது போட்டிருப்பாங்களா, இல்லை ஏதாவது சுக்கு நூறாக நூறாக உடஞ்சிருமா அப்படின்னு ஒரே எதிர்மறை சிந்தனைகளாகவே அவளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அழுகையை தாங்க முடியாமல் அவளுடைய கட்டலில் போய் விழுந்து அழ ஆரம்பிக்கிறாள். அப்போது சுவரில் ஒரு மூலையில் அந்த பொம்மை நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போது அந்த பொம்மை அவளை பார்க்கவே இல்லை. இனி ஒருபோதும் அந்த பொம்மை அவளை பார்க்க போவதும் இல்லை. அதை எடுக்கலாம் அப்படின்னு அவள் கிட்ட போகிறாள். அவள் தொடுதலை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொம்மை திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. உத்து பார்க்கும்பொழுது அந்த பெண் உருவம், அந்த ஆண் உருவமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பொம்மை இப்போ அவளுடைய கண்களுக்கு பெண் உருவமாக தெரியுது. படர்ந்த தோள்கள், பெரிய மீசை, நீளமான கைகள், இதெல்லாம் இருந்த ஒரு அழகான ஆண் உருவமாக தெரிஞ்ச அந்த பொம்மை சாதாரண மெலிய இடை கொண்ட ஒரு பின்னல் போட்ட பெண் உருவமாக அந்த நிமிஷத்துலேருந்து அவளுக்கு காட்சி அளிக்குது அப்படின்னு கதை எழுதி முடிச்சிருக்கிறாங்க உமா மகேஸ்வரி அவர்கள். இந்த கதையில் மரப்பாச்சி பொம்மைங்கிறது ஒரு குறியீடாக தான் காட்டப்பட்டிருக்கு. அணு ஒரு பொண்ணு, குழந்தைக்கான வெகுளித்தனமும் இல்லாமல் பருவ வயது பெண்ணிற்கான முதிர்ச்சியும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த வயதுக்கே ஊரித்தான உணர்ச்சிகள் மூலமாகவும் அவளுக்கு அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் மாற்றங்கள் மூலமாகவும் கனவு உலகத்துலேயும் கற்பனை உலகத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாள். காதல் பற்றிய ஏக்கங்களும் காமம் பற்றிய கற்பனைகளும் அவளுக்குள்ளே உண்டாகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு வடிகாலாக தான் அந்த பொம்மையை அவள் பார்க்குறாள். அந்த பொம்மையை தன்னுடைய காதலனாக கற்பனை செஞ்சுக்கிறாள். ஆனால் நிஜத்தில் ஒரு சில நிமிடங்களில் அது ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க மாமா அவளுக்கு உணர்த்திட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே அந்த பொம்மையை பார்க்கும்போது அவளுக்கு என்ன சந்தோஷம் வந்துட்டு போகுது? அந்த கொடூரமான சம்பவம் மட்டும்தானே நினைவுக்கு வரும். இந்த கதையில் ரொம்ப வலியை தரக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா, இருட்டில் அவள் பயந்து எது மேலேயோ போய் மோதிடும் பொழுது அது ஒரு பேயாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். இருட்டில் ஒரு உருவம் தெரிஞ்சால் அது ஒரு பேய் அப்படின்னு தான் அந்த சின்ன குழந்தையின் உள்ளம் நினைக்குது. இதுக்கு மேலே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உண்மையிலே ஒரு உயிரற்ற பொருள் மேலே போய் மோதினா கூட அது ஒரு ஆணாக இருக்குமோ அப்படின்னு தான் அவளுக்கு தோணும். இந்த மாதிரிப்பட்ட பயத்தை தான் சில கொடூரமான மனிதர்கள் நிறைய குழந்தைகளுடைய மனசில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அணு ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் அணு மாதிரியே நிறைய பெண்கள் சொல்ல முடியாத பல துயரங்களை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க அதை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் தனிமையில் இருக்கும்பொழுது அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதை நினச்சி பார்த்து மனதுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அணுவுக்கு அவங்க அம்மா கிட்டே இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாததுனால அதை சொல்லாமலே விட்டுடுறான். குழந்தைகளுக்கு அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை ஆசிரியர்கள்கிட்டேயோ இல்லை வீட்டில் இருக்கவங்கக்கிட்டேயோ பகிர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு சுதந்திரமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரிப்பட்ட அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும். ஒரு வேளை நடந்தேறும் பட்சத்தில் அந்த குழந்தையினுடைய மனநிலை பெரிதளவில் பாதிக்கப்படாமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்குது. படித்தவுடன் மனதை உலுக்கிய இந்த உருக்கமான சிறுகதை கேட்குற உங்கள் எல்லாருக்கும் அதே தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு உணர்வு பூர்வமான சிறுகதையுடன் மீண்டும் கதைப்போம்.